வணக்கம் அன்பு சொந்தங்களுக்கு சரி காயத்ரி சர்வீஸ் சென்டர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேனாசோனிக் மிக்சி, நியூ மாடல் தான், லாக் டைப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா புஷ் வந்து குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 20 டைம்லேருந்து ஒரு 22 டைம் வரைக்கும் நம்ம புஷ் சாஃப்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 30 டைம் கூட மாற்றிக்கலாம், அது நம்ம ஜாரை யூஸ் பண்ணுற பொறுத்து இருக்குது. அதுக்கு மேலே இந்த அலுமினியம் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு அரிக்க ஆரம்பிக்கும். அரிச்சிருச்சு அப்படின்னா இது நம்ம இதுக்கு மேலே புஷ் நம்ம அடிக்க முடியாது. இது கலட்டுறது பார்த்திங்கன்னா ஒரு ஆப்போசிட் த்ரெட்டு தான். இதை கலட்டினோம் அப்படின்னா பின்னாடி வந்து ஒரு கட்டிங் பிளேடை போட்டு பிடிச்சிக்கோங்க. இதுக்கு மேலே இந்த கப்ளருக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நோஸ் பிளேயர் வாங்கிட்டு இதில் வந்து நமக்கு ஹோல் இருக்கும். இந்த ஹோலோட ஆப்போசிட் நம்ம உள்ளே விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கலட்டினீங்கன்னா இது ஈஸியாக கலட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டூல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இப்போ இது கலட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இதில் நம்ம புஷ் அடித்தா நமக்கு நிற்கும், பட் ஆனால் நிற்காது. நிற்குமா? நிற்காதான், நிற்காதுங்க, அவ்வளோதான், சரிங்களா? ஏன்னா நமக்கு அந்தளவுக்கு ஃபுல்லாக அரிச்சிருச்சு இதை. ஏன்னா நம்ம அடித்து கொடுத்து நமக்கு கெட்ட பேர் நம்ம வாங்கக்கூடாது. இதுக்கு நம்ம செட்டாகவே இந்த பேஸ் நம்ம எப்படி மாற்றலாம், எப்படி கழட்டலாம் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ளதாக அவங்களுக்கு இருக்கும். இப்போ இதை நம்ம கழட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம டியூப் ஸ்பேனர் யூஸ் பண்ணிக்கலாம். 6-7 சைஸ் தான், சரிங்களா? 6 சைஸும் மேக்ஸிமம் சூட் ஆகாது, 7 சைஸ் கரெக்டாக சூட் ஆகும். இப்போ இதை வந்து மேலே ஒரு கலட்டுறதுக்கு ஒரு நம்ம கம்பி மாதிரி போட்டு நம்ம கலட்டிக்கலாம். சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் எதாக இருந்தால் கூட நம்ம விட்டு லூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா கொஞ்சம் சீமனை விட்டுக்கோங்க, இல்லை ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு டெக்னிக்கல் வச்சு நான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் இந்த டெக்னிக்கலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். இல்லை உங்களுக்கு கம்பியே இருந்தால் அந்த கம்பியில் கூட நீங்கள் வச்சு கலட்டிக்கலாம். ஆல்ரெடி இந்த நட்டு டைட்டாக இருந்தங்காட்டி உடஞ்சிருச்சு, வேறு நட்டு நம்ம போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம நட்டை கலட்டி எடுத்தாச்சு, சரிங்களா? கொஞ்சம் பொறுமையாக கலட்டுங்க. ஏன்னா இது வந்து அடியில் நம்ம வந்து ஸ்பேனர் போட்டு பிடிக்கணுங்கிறதுல, ஏன்னா காடி கொடுத்துருப்போம், அந்த நட்டுலேயே வந்து காடி கொடுத்துருப்பாங்க. அந்த காடி எப்படி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ஸ்க்ரூ இது தான். இப்போ இந்த ஸ்க்ரூஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு காடி கொடுத்துருப்பாங்க, தெரியுதுங்களா? இப்போ இந்த ஸ்கொயர் காடி தான் ஜாரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் டைப்பில் காடி எடுத்திருப்பாங்க. அந்த ஸ்கொயர் டைப் காடியில் வந்து நமக்கு உள்ளே போய் சீட்டிங் ஆகுறதுனால இது நம்ம அடியில் வந்து ஸ்பேனர் போட்டு பிடிக்கணுங்கிறது இல்லை. இப்போ நம்ம இதிலேருந்து கழட்டின ஸ்க்ரூஸு நட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நட்டுக்கு மேலே வந்து சுற்றி வச்சு தயவுசெய்து அடிச்சிட வேண்டாம். மட்டமாக ஆல்ரெடி நீங்கள் ஒரு சின்ன ஒரு கம்பியோ இல்லை ஒரு குத்தூசி மாதிரி இருந்துச்சுன்னா அந்த குத்தூசி இப்படி மேலே வச்சு தட்டுங்க, சரிங்களா? மேலே வச்சு தட்டினீங்க அப்படின்னா கீழே அழகாக இறங்கிடும், உங்களுக்கு நட்டு வந்து அடிபடாது. இப்போ நமக்கு அது ஈஸியாக கலண்டு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக நீங்கள் மேலே தூக்கி இது பண்ணிடலாம். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு இங்கே ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு, அந்த உப்பு எந்த அளவுக்கு படிஞ்சிருக்குன்னு நீங்கள் பார்த்தாலே தெரியும். இது ஃபுல்லாகவே உப்பு சால்ட்டு தான். இது நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை வந்து நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த வாஷர் தான் நமக்கு முக்கியம். இந்த வாஷர் மோஸ்ட்லி நமக்கு கம்ப்ளைண்ட் வராது, அதனால் இதை கழுவி எடுத்து வச்சுக்கலாம். ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொன்னது தான், இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு ஸ்கொயராக காடி எடுத்துருக்கான் பார்த்தீங்களா? அப்போ இதில் வரக்கூடிய இந்த காடி வந்து உங்களுக்கு உள்ள கரெக்டாக சீட்டிங் ஆகிக்கும். ஓகே, இப்போ இதை நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை பக்காவை க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேடாக இருக்கும். இப்போ இந்த மேடு நம்ம என்ன பண்ணலான்னா
ஒரு சின்ன ரைஸ் மாதிரி வச்சு இது கொஞ்சம் மட்டம் பண்ணிக்கலாம், கொஞ்சம் மட்டம் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம ஸ்க்ரூ போடும்போது கரெக்டாக ஃப்ளாட்டாக போய் நமக்கு செட் ஆகும், இல்லைன்னா நமக்கு தூக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் வந்து கம்பல்சரி அந்த சின்ன சின்ன ட்ரிக்லாம் நீங்கள் பண்ணணும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரிய வரும். இப்போ வரைக்கும் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க, நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இதை பார்த்துட்டு ஆனால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, கண்டிப்பாக நானும் இதை பண்ணேன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நான் ஸ்கேலை வச்சு தான் சொன்னேன், கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன், நான் ஸ்கேலை வச்சு போய் க்ளீன் பண்ணுறீங்களா அப்படின்னு. என்ன பண்ணுறதுங்க, வீடியோவும் எடுக்கணும், உங்களுக்கும் நான் பதில் சொல்லணும், அந்த கேப்பில் என் கைக்கு என்ன கிடைக்குதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது, ஏதோ ஒன்று எடுத்து சுரண்டிட வேண்டியதுதான். இப்போ நம்ம இது மட்டமாக தட்டிட்டோம், இப்போ இது ஒர்க்கு பாதி கூட நான் முடிக்கல. என் ஒய்ஃப் டீ சாப்பிடுங்கன்னு சொல்லி டீ கொடுத்துட்டு போகிறாங்க, நண்பர்களே வாங்க டீ சாப்பிட்லாம். டீ சாப்பிட்டு மற்ற வேலையை நான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன், சின்ன பிரேக்கு. என்ன தலைவர் அதுக்குள்ளே பிரேக் முடிஞ்சிருச்சா, டீ சாப்பிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னா நான் எங்கே நான் பிரேக்கில் நான் எங்கன்னு இதில் ரெக்கார்டன்ஸ் வீடியோவங்க போட முடியும். அவ்வளோதான், டீ குடிச்சு முடிச்சாச்சு. அடுத்து இந்த பேஸ் கழட்டி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நான் வெளியே வச்சு க்ளீன் பண்ணிக்கிறேன், இல்லைனா என் இடம் ஃபுல்லாக நாஸ்தியாயிரும். இதை நான் க்ளீன் பண்ணி இது வெளியே எடுத்துகிட்டு கொண்டு வந்து காமிக்கிறேன். இப்போ நம்ம இது பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசு இந்த மாதிரி தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டு, இது வந்து ஒரிஜினலு. ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா இது சாதா புதுசு தான் போட்டிருப்பாங்க, இது வந்து எம்எஸ் புதுஸ் போட்டிருப்பாங்க. பட் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக அப்படின்னா இது ரெண்டுமே சேம் தான் சொல்லுவேன், ரெண்டுமே சேம் வெயிட்டு தான், குவாலிட்டி வைஸ் எல்லாமே ஒன்று தான். பட் புஷ்ஷு மட்டும்தான் நமக்கு டிஃப்ரெண்ட், வேறு ஒன்றுமே இல்லை. அவங்க வந்து கஸ்டமர் எங்கிட்ட கொடுத்தது ரொம்ப கம்மி ப்ரைஸில் தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த ஜார் பார்த்தீங்கன்னா வெளியே போய் கேட்டிருக்காங்க 1200 something 1400 சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு ரெடி பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு இது கிடையாது, எப்படியும் எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக இது லோ பட்ஜெட்டில் தான் போடுறேன், பட் இருந்தாலும் குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் 6 months இல்லை ஒரு 5 months வரைக்கும் புஷ் கம்பல்சரி போகாது, சரிங்களா, நீட்டாக இருக்கும். இப்போ இதை போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ இதில் வந்து ஒரு காடி கொடுத்துருப்பாங்க, அந்த காடி தான் இங்கேயும் இருக்கும். கரெக்டாக இந்த காடியில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, இந்த இடத்துல நம்ம கரெக்டாக சீட்டிங் ஆயிரும். இப்போ இதுக்கு மேலே நம்ம இந்த ரப்பர் வைக்கிறோம், சரிங்களா. இந்த ரப்பர் வச்சுட்டு இப்போ இந்த ஜாரை வந்து இந்த லாக்கு இங்கே இது இருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு நான் தெளிவாக காமிச்சிடறேன். ஏன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தான் நீங்கள் ஒரு ஜார் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்கிறது கொஞ்சம் தெளிவாகவும் இருக்கணும், உங்களுக்கு புரிகிற மாதிரியும் இருக்கணும். இப்போ நம்ம இது கரெக்டாக இந்த லாக் செட் பண்ணியிருக்கோம், இந்த வாசர் கம்பல்சரி வைக்கணும், வைக்காம விட்டுற வேண்டாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நமக்கு போகணும், சரி, நல்லா பாருங்கள். இது இங்கே போயிடணும், போய் நம்ம கரெக்டாக இதில் போய் லாக் ஆயிரும், சரிங்களா, நமக்கு பக்காவாக சீட்டிங் ஆயிரும். இப்போ நம்ம இங்கே வந்து என்ன பண்ணலான்னா ஸ்க்ரூ போட்டுக்கலாம். இப்போ உள்ள ஸ்க்ரூ போட்டுக்கலாம். காடிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் மாறாது. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆப்போசிட்டு ஸ்க்ரூ போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்க்ரூ மட்டும் போட்டுக்கலாம், ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரூ போட்டிங்கன்னா தான் பேலன்ஸுக்கு உங்களுக்கு அங்கே நிற்கும், இல்லைன்னா நிற்காது. ஏன்னா கஷ்டப்படணும், ஏன் அந்த கஷ்டம், கஷ்டமே பட தேவையில்ல. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரூ அங்கே போட்டு நிப்பாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு பேஸ் கீழே விழுகாது. அடுத்தது இன்னொரு ஸ்க்ரூ நம்ம போட்டுக்கலாம், அதே ஆப்போசிட்டில் இன்னொரு ஸ்க்ரூ போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆப்போசிட்டில் இன்னொரு பக்கம் நம்ம நட்டு போட்டுட்டோம், சரிங்களா. ஆப்போசிட் டைட் பண்ணிக்கலாம், டைட் பண்ணிங்கனால உங்களுக்கு கேப் ஓடி ஃபுல்லாகிடும். இன்னும் ரெண்டு ஸ்க்ரூ நம்ம போடணும், இப்போ இந்த ஸ்க்ரூ இதுக்கு ஆப்போசிட் நம்ம போட்டுக்கலாம், சரிங்களா, மட்டமாக உங்களுக்கு வந்துடும். அப்போ
இன்னொரு நட்டு நம்ம இதுக்கு போட்டுக்கலாம். இது வந்து எக்காரந்து கொண்டும் நீங்கள் மெட்டல் நட்டு எம்எஸ் நட்டு போட்டுற வேண்டாம், எஸ்எஸ் தான் போடணும். சரிங்களா, இப்போ நான் வந்து இன்னொரு பக்கம் ஸ்க்ரூ கட்டாச்சு பார்த்தீங்களா, அதனால் இன்னொரு ஸ்க்ரூ நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் இந்த மாதிரி பழைய ஸ்க்ரூஸ் எல்லாமே நம்ம கழட்டி வச்சுருப்போம். இப்போ இந்த மாதிரி ஸ்க்ரூஸ் நம்மக்கிட்ட இருக்கும். இப்போ நம்ம இன்னொரு பக்கம் ஸ்க்ரூவை, கட்டான பக்கம் இருக்கிற ஸ்க்ரூவை நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸி தான், இது மாற்றுறது பெரிய ஒரு ஜீபூம்பா வேலை ஒன்றும் கிடையாது நண்பர்களே. சரிங்களா, ரொம்ப சுலபமான வேலை தான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பழையபடி நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஈக்குவலாக டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஏத்தம் இறக்கமாக வராது. ஒவ்வொருத்தர் பழக்க வழக்கத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் ஸ்பேனர் போட்டு கூட டைட் பண்ணலாம், இல்லை ஒரு கம்பி ராடு ஏதோ விட்டு கூட நீங்கள் டைட் பண்ணலாம். உங்கள் பழக்க வழக்கத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் பண்ணேன் அதே மாதிரி தான் நீங்களும் பண்ணணும் அப்படின்னு தயவுசெய்து அடம்பிடிக்காதீங்க. அதனால் அடம்பிடிக்காமல் உங்களுக்கு என்ன சௌகரியமோ அதை பண்ணுங்கள். எனக்கு இதுதான் சௌகரியம், பண்ணினேன். இப்போ நமக்கு பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு கேப்லாம் எதுவுமே இருக்காது, நீட்டாக பக்காவாக சீட்டிங் ஆகிருக்கும். இப்போ நம்ம வந்து இதுக்கு சாஃப்ட்டும் கப்ளரும் நம்ம போட்டுக்கலாம். சார் இப்போ இந்த சாஃப்ட்டு போச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சில பேர் கேட்டிங்க, நான் காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ஒரு சைடாக தேயும், எறும்பு ஊற ஊற கல்லும் பாறையும் கரையும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டு உங்களுக்கு இது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு சைடு நல்லாவே தெரியுதுங்களா. லைட் ஆஃப் பண்ணிட்டு கூட காமிக்கிறேன். இந்த சாஃப்ட்டு ஒரு சைடாக தேஞ்சிருக்கிறது உங்களுக்கு தெரிய வருதுங்களா, தெரியுதுங்களா. அதாவது இந்த இடத்துல காடியே விழுந்திருக்கும் நமக்கு. அப்போ இது ஒரு சைடாக ஓடணும் கட்டி காடி விழுந்துருச்சு, வேறு புது சாஃப்ட்டு நம்ம ஒரிஜினல் சாஃப்ட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரிஜினல் பேனாசோனிக்கோட சாஃப்ட்டு ப்ரீத்திக்கும் இதே மாதிரி தான் வரும். பட் ப்ரீத்திக்கும் பேனாசோனிக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இது வந்து ப்ரீத்தி, இது பேனாசோனிக், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னா அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். கொஞ்சம் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதோட த்ரெட்டு கவனிக்கணும், இதோட த்ரெட்டு கவனிக்கணும். இது ரஃப்பு அண்டு நைஸு, நைஸாக வர்றது பேனாசோனிக் வர்றது. சரிங்களா, ரஃப் வந்து நம்ம ப்ரீத்திக்கு வர்றது. இதுதான் வித்தியாசம். பட் சாஃப்டாக நமக்கு எந்த வித்தியாசமும் இல்லை, ஹைட்டு ஹீட் எல்லாம் ஒரே இது தான். சரிங்களா, இந்த த்ரெட்டு தான் டிஃப்ரெண்ட் பேனாசோனிக்கும் ப்ரீத்திக்கும் உள்ளது. இப்போ இது பழசு, இது புதுசு, ப்ரீத்தி, இது பேனாசோனிக். சரிங்களா, இது யாருக்கெல்லாம் நான் சொன்னது புரிஞ்சுது அப்படின்னு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக யார் என்ன சொல்கிறாங்க நானும் பார்க்குறேன். ஓகே, இப்போ நம்ம இதை மாற்றிக்கலாம். இப்போ நம்ம போட்டு டைட் பண்ணிக்கலாம். பிளைடுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாஷர், இந்த மஞ்சள் கலர் வாஷர், கொஞ்சம் கனமான வாஷர் மட்டும் கொடுத்துக்கலாம். நமக்கு புதுசாக அந்த புஷ்ஷு புதுசுங்கிறனால கொஞ்சம் டைட்டாக இருந்ததுன்னா ரைமர் போட்டுக்கலாம். எப்போவுமே ரைமர் போடும்போது பார்த்திங்கன்னா கவனம், ரொம்பவும் ரைமரை போட்டக்கூடாது. லைட்டாக ஒரு திருப்பு எடுத்துருங்க, ஏன்னா ரொம்பவும் புஷ்ஷு தேஞ்சிடக்கூடாது. இப்போ நமக்கு பக்காவாக இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு வாஷர் தான் நம்ம போடணும், ஒரு வாஷர் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு வாஷர் மட்டும் நம்ம போடுறோம். போட்டுட்டு அந்த வாஷர் நானும் காமிச்சிடறேன் எந்த அளவுக்கு கனம் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு திக்னஸ் தான் இருக்கணும். இது பேனாசோனிக்கோட ஜார் கப்ளரு, இங்கே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரிஜினலு. பேனாசோனிக்கோட இது மோட்டர் கப்ளர். சரிங்களா, மோட்டருக்கு மேலே வர கப்ளர். இப்போ நம்ம
பக்காவும் ரெடி ஆயிடுச்சு நண்பர்களே. இவ்வளோதான், கண்டிப்பாக நம்ம வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், புதுசாக பார்க்குற நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ லிங்க் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த தரமான பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி வியூவர்ஸ்.